சூழலில் வரும்பொழுது இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நமக்கு வேறு விதமான ஒரு ரிலாக்ஸேஷனாக உழுது. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு 2 லட்சம் ஆண்டுகள், 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இடத்துக்கு, மனிதர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கோன்றது வெறுமனே அந்த வருஷங்களோ அந்த இது மட்டும் கிடையாது. ஏன் இதை பற்றி நமக்கு மிக ஒரு பூரிப்பான விஷயமா நம்ம இதை ஃபீல் பண்ணணும், ஏன் இந்த இடத்த வந்து அவ்வளோ தூரம் நம்ம நேசிக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த பொழுது மக்கள் யாருமே வந்துட்டு எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் ஒருத்தருக்கானதோ ஒரு குடும்பத்துக்கானதோ வச்சுக்கவே இல்லை அவங்க. அதுதான் அந்த சமூகத்தினுடைய மிக சிறப்பான ஒரு அம்சமாக நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு சமூகம் மீண்டு வரணும்னு பார்க்குறோம். ஒரு சின்னதாக அது மான் அடித்தாலும் சரி, சின்னதாக ஒரு மாம்பழம் கிடைச்சாலும் சரி, குழந்தைகள், முதியவர்கள், நோயுற்றோர், பெண்கள், அப்புறமா அடுத்தவங்க அப்படின்னு ஒரு வச்சுட்டு என்ன கிடைச்சாலும் அந்த தாய் வந்து தன்னுடைய ஒத்த குடும்பம், இவ்வளோ ஒரு ஒரு குழுவில் வந்து 50 பேர் இருந்தாங்கன்னா 50 பேரும் ஒரே குடும்பம், 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேரும் ஒரே குடும்பம். அப்போ என்ன கிடைக்குதோ அது 100 பேருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. அது இந்த வரிசை மட்டும் இருக்கும், முதியவர்கள் அப்படின்ற குழந்தைகளுக்கு முதல்ல அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு சமூகம் இருந்தது. அது வந்து தாய் தான் அந்த சமூகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தாங்க. அப்போ ஒரு தாய், அதனால தான் நம்ம வந்து தாய்வழி சமூகத்தினுடைய பெருமையாக என்ன பேசுகிறோன்னா, இன்றைக்கி ஆண் வந்து ஆதிக்கத்தில் இருக்கான், அன்றைக்கி பெண் ஆதிக்கத்தில் இருந்தாங்கன்றனால அதை நம்ம சிறப்பாக பேசலை. பெண் அந்த ஆதிக்கத்தில் இருந்த அந்த சமூகம், தாய் வழியில் இருக்க சமூகம் வந்து ஒரு பொது உடைமை சமூகமாக என்ன கிடைச்சாலும் அதை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு ஒரு நம்ம படிச்சுப்போம், ஒரு நூலோ தொகுத்தவற்று எல்லாம் தலை அப்படின்னு மாதிரி. அது அந்த சமூகத்தினுடைய மிக 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 சிறப்பான ஒரு அம்சமாக இருந்தது. அதனால தான் அந்த இப்போ நடராஜன் தோழர்வங்கள்லாம் வந்து அதை ஏன் அந்த அந்த அளவுக்கு இதனோட வந்து ஒரு மாதிரியான ஒரு ஈர்ப்பாக இருக்கிறாங்கன்னா அதான் காரணம். அதுக்கு அடுத்து இந்த சமூகம் தான் எப்போ வந்து தனி சொத்துடுமை, தனக்கான சொத்து, தன் பிள்ளைக்கு வாரிசுக்கான சொத்து, மோசமான இந்த போட்டி, பொறாமை, மனுஷனை மனுஷன் வந்து கொல்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வளர்ந்தது. அப்போ அப்படியான ஒரு மனித சமூகம், ஒரு மாந்த சமூகம், வாழ்ந்த வெறுமன மனித சமூகம் இல்லாமல் மனித நேயத்தோடு வாழ்ந்த ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கிறோம், அப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு உண்மையிலேயே வந்து உணர்வுபூர்வமாகவே ரொம்ப நல்லா இருக்கு.